வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலினுடைய பேர் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு ஓவரால் லுக்கில் மார்னிங் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே ஒரு 20 பாயிண்ட் ரேலி தான் நடந்திருக்கு. மேலே அப்சைடில் 3730 ரேஞ்ச் போயிருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3715. ஸோ மொத்தமாக ஒரு 15 to 20 பாயிண்ட்குள்ளே தான் வந்து ஒரு ட்ரேடிங் ரேஞ்சே வந்து க்ரூட் ஆயில் போயிருக்கு. எந்த சைடும் மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து போகலை. இப்போ ப்ரீவியஸாக இந்த மந்த்லேயே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் நேற்று பார்த்தீங்க அதாவது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 3750 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. மந்த்தோட ஸ்டார்டிங்கில் 3750 ரேஞ்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 3750 வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த 3700 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிற்கிது ஒன் டே கேண்டில் படி. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே வந்து 3750 கிட்ட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3750 மேலே போச்சு அப்படின்னா ஓவராலாக இந்த மந்த்தோட ஹை பிரேக் அவுட் ஆகிற மாதிரி. ஸோ அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அப்சைடில் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 3750 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்போதைக்கு 3730 கட்டானாலே ஓரளவுக்கு பையிங் ட்ரெண்ட் வரும். அப்போதைக்கு மேலே நீங்கள் ஒரு 15 to 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3750 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 3750 பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து க்ரூட் ஆயிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3715 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. அந்த ரேஞ்சும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னமும் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். 3710 கட்டாச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு வந்து இன்னும் நல்லா ஒரு செல்லிங் ட்ரெண்டாக வந்து மாறிடும். 3700 ஒரு ஃப்ளிப் ஓவராக இருக்கும். 3700 பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் க்ரூட் ஆயிலுடைய ஓவரால் ட்ரெண்டே செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஒரே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்கில் டவுனாக இருந்தது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 167.50 ரேஞ்ச் வந்தோன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர். அந்த ரெக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 169 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கே வந்து நிற்கிது. ஸோ இன்னமும் மார்க்கெட் டே ஹைலாம் கட்டாத பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 1 பாயிண்ட் கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 169ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்குக்கு வந்து ஒரு ஆல்ரெடி ஹையில் இருக்க மாதிரி தான். இன்னும் ஹை கட்டாச்சுன்னா ஜிங்க் வந்து மேலே போகும். இல்லாட்டி அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து 167.50 கட்டாச்சு அப்படின்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஜிங்கில். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 436.80 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து டவுனு. டவுன் பார்த்தீங்கன்னா 435 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு மார்க்கெட் அங்கே ஸ்டேபிளாக நிற்கிது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா இன்னும் 435 கட்டாச்சு அப்படின்னா காப்பர் வந்து இன்னமும் நிறையா டவுனில் இறங்கும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா 436.50 இருக்கும். மேக்ஸிமம் 436 கட்டானாலே காப்பனுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறும். 436.50 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போதைக்கு காப்பரை பை பண்ணிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் அப்சைடில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 435 கட்டாச்சுன்னா மட்டும்தான் காப்பனுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா காப்பர் ஏற தான் வந்து ட்ரை பண்ணோம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.